ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸாம் வந்து பக்கத்தில் நெருங்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயப்படுறதுனால வந்து என்னால் வந்து எதை வந்து ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் படித்தது எல்லாமே வந்து மறந்து போயிடுது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது, ஓகேவா? ஸோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஸோ நம்ம வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக நீங்கள் போனீங்கனாலும் இப்போ எக்ஸாமுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துருக்கும்போது ரொம்ப பயப்பட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சதே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் படிக்கிறீங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் வந்து 8 மணி நேரம் படிக்கிறேன், எனக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 10-12 மணி நேரம்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களே டெல்லியில் போயிட்டு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் படித்து ஐஏஎஸ் எக்ஸாமே வந்து பாஸ் பண்ணிவிட்டு போனவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் படித்தாலும் நல்லா டீப்பாக படிச்சிடணும். இப்போ நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாமே உங்களுடைய பிரெயினுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லாமே மறந்துட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்களுக்குள்ளே வந்து பதட்டம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாத க்வெஸ்சன் கூட சரியான ஆன்சர் வந்து பண்ணுவீங்க. இல்லைனா ரொம்ப பதட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச க்வெஸ்சனுக்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் நல்லா சொல்கிறேன், நீங்கள் எழுத போகிறது வந்து ஒரு பிசி எக்ஸாம் தான், ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்படி தான் க்வெஸ்சன் எடுப்பாங்க, இது வரைக்கும் அப்படி தான் க்வெஸ்சன் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப எங்கேயோ வேறு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து மண்டையை போட்டு முட்டிட்டு உட்காந்து படிச்சுட்ருக்கானீங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும், நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக்ஸ் க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக படிச்சிருந்தாலும் பேசிக்ஸ் க்வெஸ்சனை ரிவைஸ் நல்லா பண்ணிக்கோங்க, ரிவிஷன் அப்படி தான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா ஹானஸ்ட்டாக வந்து போய் அட்டன் பண்ணுங்கள், பயம் இல்லாமல் இருங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து ஒரு பதட்டத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் சிம்பிளாக இருக்கும், நான் தான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், நான் தான் ஈஸியாக தான் இந்த எக்ஸாம் இருக்கும், நான் வந்து ஈஸியாக நான் தான் க்ராக் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கனாலே ஈஸியாக க்ராக் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ இதை நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வைப்பை வந்து நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள், யூனிஃபார்ம் போடுங்கள். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.